ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நீ திருப்பதி அப்டேட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட்னு கேட்டிங்கன்னா, இன்றைய நிலைமை என்ன இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா லைவ் வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணுறோம். இன்றைய நிலைமை என்ன இருக்குன்னு அப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான தகவல் கொடுத்துருக்காங்க, அதாவது என்ன தகவல்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீதர்ஷன் டிக்கெட்டை பற்றியும் தகவல், அதுக்கப்புறம் மார்ச் மந்த்துக்கு உண்டான டிக்கெட்டு, இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்க்குற வீடியோ எல்லாம் ஒரு லைக் போட்டிங்கன்னா தான் கண்டிப்பாக வந்து அது வேறு ஒரு பக்தர்களுக்கு போய் சேரும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் எல்லாருக்கும் போய் சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரீ தர்ஷன் டிக்கெட்டை பற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒமைக்ரான் வைரஸ் குறைஞ்சிட்டு தான் வருது. ஆனால் வந்து நைட் டைம் லாக்டவுன் ஒன்றும் எடுக்கலை. நைட் டைம் லாக்டவுனும் ஒன்றும் அதை பற்றி அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷனும் வரலை. டிடிடி ஒரு முடிவு எடுத்தானா, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. அதனால் கண்டிப்பாக ஒன்றும் அது ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாக வரல. ஆனால் பத்மாவதி தாயார் கோயிலில் இப்போ வந்து பிரம்மோற்சவம் நடக்க போகுது. அந்த ஃபெஸ்டிவல் எல்லாம் நடக்கும், அது பக்தர்கள் அனுபவி சொல்லியிருக்காங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது பிரம்மோற்சவத்துக்கு வர்றவனாலும் வரலாம், அதுக்கும் ஆன்லைன் டிக்கெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. யார் வந்தாலும் அந்த பிரம்மோற்சவத்தை வந்து அட்டன் பண்ணலாம், போகலாம், வரலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கீழே திருப்பதியில் இருக்க எந்த கோயிலுக்குமே எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. திருமலைக்கு மட்டும்தான் நிபந்தனை. ஓகேங்களா? அடுத்தது ஒரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன கமெண்ட் கேட்டிங்கன்னா, இப்போ மார்ச் மந்த்துக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணி வச்சுக்கலாமா? வைக்கலாங்க. விக்ஷல் சேவா தரிசனத்தில் மட்டும் 500 தரிசனம் சொல்கிறோம்ல, அதில் மட்டும் புக் பண்ணிக்கலாம். அதில் மட்டும் ஒரு 10 நாளைக்கு அவைலபிலிட்டி இருக்குது. வேணால் அதை புக் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்ச் மந்த்துக்கு அவைலபிலிட்டி இருக்குது, தாராளமாக புக் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து 3 தரிசனமும் ஃப்ரீ தரிசனம் மாதிரி புக் பண்ண முடியாது. விக்ஷல் சேவா தரிசனம் மட்டும் அவைலபிலிட்டி இருக்குது, தாராளமாக புக் பண்ணிங்க. ரூம் மட்டும் அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அப்போ புக் பண்ணிக்க வேண்டியது தான். சரிங்களா? அடுத்தது இன்னும் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். அவர் என்ன கேட்டால், திருமலையில் ஆஃப்லைன் ரூம்ஸ் கிடைக்குதா? கண்டிப்பாக கிடைக்குதுங்க. சிஆர்ஓ ஆஃபீஸ்ன்னு கேளுங்க, அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். சிஆர்ஓ ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பெருமாள் சிலை இருக்குல்ல, அந்த ரவுண்டு, அந்த ரவுண்ட்லேருந்து அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா இருக்கும். அந்த பஜார்லாம் இருக்கு பாருங்கள், அது ஏத்தாவில் இருக்கும். சிஆர்ஓ ஆஃபீஸ் அங்கே 24 hours கிடைக்கும். தலாரமாக வாங்கிக்கலாம் திருமலையில். திருப்பதியில் கீழே ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே பேக் சைடில் கோவிந்தசாமி இருக்க ஒரு இது இருக்குது, அங்கே ஃப்ரீயும் இருக்குது. 50 rupees ரூமும் இருக்குது, குவாலிட்டி ரூமும் இருக்குது, மூணுமே இருக்குது. அன்னப்பிரசாத சென்டர் மூலம் கொண்டு இருக்குது, தலாரமாக அங்கே வாங்கிக்கலாம். அடுத்தது திருப்பதிக்கு இன்றைக்கி பக்தர் ஒருத்தர் போயிருந்தார், நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, ஒரு 15 நிமிஷம் சாமி தரிசனம் பார்த்துட்டேன், ரொம்ப டைம்லாம் எனக்கு எடுக்கவே இல்லை, எனக்கு 5 மணி ஸ்லாட் டைமு, நான் 4 மணிக்கெலாம் போனால் விட்டாங்க. ஒரு 15 நிமிஷம் சாமி தரிசனமே ஃப்ரீயாக பார்த்தேன், நல்ல ஒரு சாமி தரிசனம். நான் 3 வருஷத்துக்கு திருப்பதிக்கு இப்போ தான் வரேன், இந்த மாதிரி ஒரு சாமி தரிசனத்தை நான் பார்த்ததே இல்லை என்ற போல சொல்லியிருக்காரு. அவர் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு. அது வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இன்றைக்கி கோவிட் சர்டிஃபிகேட் கேட்டாங்க. எங்கே கேட்டாங்கன்னா, தரிசனம் என்ட்ரி கொண்டு வரும்போது என்ன கோவிட் சர்டிஃபிகேட் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? என்ன தரிசனம் என்ட்ரி ஆகும்போது கேட்டாங்க, வேறு எங்கே அழிப்பிரி கிழிப்பிரியில் எங்கேயுமே கேட்கல. தரிசனம் உள்ளே என்ட்ரு ஆகும்போது எங்கே வேக்சின் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, கொடுங்க ட்ரபுள் கேட்டாங்கன்னு சொல்கிறாரு. அடுத்தது இன்னொரு நண்பர் ஒருத்தர் கமெண்ட்டாக கேட்டிருக்காரு. அது என்ன கேட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருமலையில் நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், கல்யாணம். அதுக்கு எல்லோரையும் அலோவ் பண்ணுவாங்களா? அலோவ் பண்ண மாட்டாங்கங்க, திருமலைக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. திருமலைக்குள்ளே கல்யாணம் வச்சிருந்தாலும் கல்யாணம் வச்சிடலனாலும் பேசிக்கான விஷயம் வந்து தரிசன டிக்கெட் தான், யார் வேணால் போகலாங்க. கல்யாணத்துக்கு வந்து அலோவுடுன்னு பார்த்தீங்கன்னா 6 பேருங்க. 6 பேரில் வந்து 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க, அதுக்கப்புறம் அவங்களுடைய அப்பா அம்மா, பொண்ணோட அப்பா அம்மா, மாப்பிள்ளோட அப்பா அம்மா, இவங்க மட்டும்தாங்க அலோடு. இவங்களை தவிர்த்து வேறு யாருக்கும் அலோடு கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு அப்டேட் என்ன ஒரு நண்பர் கேட்டிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருப்பதிக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு வேக்சின் சர்டிஃபிகேட் தேவைப்படுமான்னு கேட்குறாரு. குழந்தைங்க தான் வேக்சின் சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னு கேட்குறாரு. இல்லைங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேக்ஸிமம் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுத்தோன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குழந்தையெல்லாம் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கேட்குற மாரி எந்த ஒரு அப்டேட்டுமே இது வரைக்குமே வரல. வேக்சின் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வாங்க போங்கன்னு குழந்தைக்கோசம் அவங்க எதுவும் கேட்டதில்லை. பெரியவங்களுக்கு மட்டும்தான் கேட்குறாங்க, 18 வயசு மேற்பட்டவங்களுக்கு மட்டும்தான் கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்தது வந்து இப்போ எல்லாருமே கேட்குறீங்க, லாக்கர் ரூம் அவைலபிலிட்டி இருக்கா? கண்டிப்பாக இருக்குங்க, 24 hours லாக்கர் ரூம் அவைலபிலிட்டி இருக்குது. அந்த சிஓர் ஆஃபீஸ் ஒன்றும் அது பக்கத்து தாங்க இருக்குது, பெருசாக லாக்கர் ரூம் இருக்குது, அவைலபிலிட்டி இருக்குது, தாராளமாக லாக்கர் ரூம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம எல்லாருமே கேட்குறீங்க, அந்த காது குத்துறது பண்ணுறாங்களா? கண்டிப்பாக பண்ணுறாங்க, காது குத்துறது நடக்குது. அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது, தாராளமாக அதுவும் பண்ணுறாங்க, அந்த வேலையும் நடந்துகிட்ருக்கு. தரிசன டிக்கெட் தான் வர முடியாது, அதுக்கும் தரிசன டிக்கெட் இல்லாமல் அதுக்கு வர முடியாது. அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறாங்களா கேட்குறீங்க? கண்டிப்பாக அடிக்கிறாங்க, மொட்டையில் அடிக்கிறாங்க. எல்லா வேலையுமே சகஜமாக நடக்குதுங்க, எந்த ஒரு மாற்றமும் இல்லை.
எல்லா வேலையுமே நடக்குது ஓகேங்களா. ஊஞ்சல் சேவா அந்தலாம் மட்டும்தான் நடக்கலை, மற்றபடி தரிசனம் எல்லாமே கூட திருமலையில் இருக்கிற எல்லா சாமி தரிசன கோயிலும் ஓப்பனில் தான் இருக்குது, அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. பனிப்பொழிவு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதனால் வர்றவங்க அதுக்கு உண்டான பொருளை மட்டும் பனிக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோ வாங்க. வயசானவங்களை கூட்டணும் இல்லை, கண்டிப்பாக ரூம் போடுங்க, ரூம் போடாமல் வராதிங்க, இல்லை கீழே ரூம் போட்டுங்க, மேலே ரூம் போட்டுங்க, ஏன்னா அதிகமாக பனி பெய்யுது ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு டெலகிராம் குரூப் இருக்குது, அந்த டெலகிராம் குரூப்பை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வந்து ஜாயின் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்.